ஏன்னா மருத்துவமனையை பெரும்பாலும் அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்க. பல இடங்கள்ல வந்து அந்த ராயப்பட்டி சரி, குழந்தை அதுக்கு டாய்லெட் வசதி அதுக்கும் சரியான ஏற்பாடுலாம், அதே மாதிரி பல மாவட்டங்கள்லையும் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அது எப்பதான் அந்த நிரந்தர தீர்வு எப்பதான் இல்ல, இப்போ பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லையும் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்கன்ற குறையை சொல்லிட முடியாது. ஏன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் எல்லா மருத்துவமனைகளும் பார்க்குறப்ப போய் வார்டை பார்க்குறோம், மருத்துவருடைய அறையை பார்க்குறோம், ஆப்ரேஷன் தியேட்டரை பார்க்குறோம், இதோட திரும்பி வரதில்லை. நீங்கள் சொல்கிற அந்த கழிவறையும் போய் பார்க்குறோம். நேற்று கூட மதுராந்தக மருத்துவமனைக்கு போனப்ப அதை நேரலையில் என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கும் பார்த்துருப்பீங்க. கழிவறையும் போய் பார்க்குறோம், ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் கழிவறை பராமரிப்பு அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நல்லாவே இருக்கு. எங்கேயாவது குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருந்தா இல்ல, ராயப்பேட்டாவை நான் தொடர்ச்சியா போன வாரம் கூட போய் பார்த்துட்டு வந்தோம். இல்ல, ராயப்பேட்டை அரசு இல்ல இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. பொதுப்பணித்துறை வேற நாட்டில இருந்து வரல, அதுவும் தமிழக அரசின் சேவை, தமிழக அரசின் சேவைத்துறைகள்ல அதுவும் ஒண்ணு பிரதான. இல்ல இல்ல, ஒன்னு சொல்லிடுறேன். ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டு காலமாகவே கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு மருத்துவமனையா இருந்தது. இப்ப அதுல இன்னைக்கு புதிய கட்டிடங்கள், ரெண்டு கட்டிடத்தை பொதுப்பணித்துறை கட்டியிருக்கிறாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு TNMSC ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கும் இடையில இன்னமும் பாழடைந்த கட்டிடம் ஒன்று இருக்கிறது. போன வாரம் நான் போய் பார்த்துட்டு சிஇகேல சொல்லி இந்த கட்டிடத்தின் பயன்பாடை உடனடியாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது எப்போ வேணாலும் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்கு. அந்த கட்டிடம் கட்டி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சின்னு சொன்னாங்க, 80 வருஷமோ 85 வருஷமோ ஆயிடுச்சுன்னாங்க. அந்த கட்டிடத்தை இப்போ உடனே சீல் வைக்க சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி மோசமான நிலையில் இருக்கிறதுங்கிறது பழங்கால கட்டிடங்கள் இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது படிப்படியாக, ஒரே நேரத்தில் ஜீபும்பா வேலை இல்லையே, ஒவ்வொன்றா திட்டமிட்டு செய்யணும், கண்டிப்பாக நடக்கும்.